வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கறி சுவையில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிட்டு அதில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ரெண்டு துண்டு பட்டை, மூணு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு. இதுக்கு மிளகு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நமக்கு சோம்பு சீரகம்லாம் வெடிச்சிட்டு பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்தோம்னா போதும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலாவை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்ட பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் மசாலா ஓரளவுக்கு கலந்துட்டேன். இப்போ இது கூட இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுடலாம். நம்ம முன்னாடி உப்பு சேர்த்துருக்கணும், நான் சேர்க்கலான்றதுனால இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி 1-2 கை அளவுக்கு லைட்டாக தெளித்து விட்டோம்னா போதும். நம்ம சுடுதண்ணியில் போடும்போதே கொஞ்சம் காலிஃப்ளவர் லைட்டாக நமக்கு வெந்துடும். கொஞ்சம் காலிஃப்ளவரில் லைட்டாக தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி தெளித்து விட்டு கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே வைக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டோம்னா நமக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா அருமையாக வந்துடும். இப்போ பாருங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டது, 15 நிமிஷம் தான் நமக்கு ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள் அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து ரொம்ப அருமையாக வெந்து வந்துருச்சு. நமக்கு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பிடும்போது நல்லா கறி சுவையிலேயே அருமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.